எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க துஷாரா. அநீதி இந்த படம் வந்து என்னோட கரியரில் கண்டிப்பாக ஒரு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். சார் சொன்ன மாதிரி அநீதியில் இருக்க நீதி தான் இந்த படம், ஹியூமனிட்டி. நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். என்னோடய கேரக்டர் வந்து என்னோட மற்ற கேரக்டர்ஸ் விட ரொம்ப வேறுபட்ட ஒரு கேரக்டர். ரொம்ப இன்னோசென்ட்டாக நடிச்சிருக்கேன். துஷாரானா போல்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இன்னசென்ட்டாக நடிச்சிருக்கேன். அது ஐ திங்க் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு மை ரோல். அண்ட் ஒர்க்கிங் வித் அர்ஜுன் ஹிஸ் சச் அ வெரி சச் அ நைஸ் கோ ஆக்டர். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் காம்படிஷன். இவங்க நல்லா நடிக்கிறாங்களா, நான் நல்லா நடிக்கிறேனா, அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கும். ஐ திங்க் தட் ஷுட் ஆல்வேஸ் கண்டினியூ அர்ஜுன். அண்ட் வசந்த பாலன் சார், சார் வந்து நாங்கள் கோவிட் டைமில் ஷூட் பண்ணோம். அப்போது ஹீ ஃபெல் சிக். ஆனாலும் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் செட்டுக்கு வந்து அவ்வளோ மோட்டிவேஷனோட எங்களுக்கு வந்து ஆக்ஷன் கட் சொல்லுவார். ஐ திங்க் ஹீ இஸ் லைக் இன்சேன் டிரெக்டர். லைக் அவரோட படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இட்ஸ் அ பிக் திங் ஃபார் மீ. அண்ட் ஷங்கர் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ ஃபார் ப்ரெசென்டிங் ஆர் பிக்சர்ஸ். அண்ட் ஆல்சோ ஃபார் எல்மா பிக்சர்ஸ் ஃபார் ப்ரெசென்டிங் ஆர் பிக்சர். அண்ட் ஜிவி சார் வந்து ஹி இஸ் டன் அ கிரேட் ஒர்க் வித் மியூசிக். தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார். எல்லாரும் கண்டிப்பாக 21ஆம் தேதி தியேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வணக்கம் என் பேர் ராஜன் தாஸ். இவ்வளோ சீக்கிரம் ஒரு நேஷனல் அவார்ட் வினிங் டைரக்டரோட ஒர்க் பண்ண சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் வசந்த் பாலன் சார் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஒரு படம் அமையணும்னு எனக்கு தெரில. ஏன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் ஷங்கர் சார் படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அதே ஒரு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். அண்ட் நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. துஷாராவாக இருக்கட்டும், காளி வெங்கட் சாராக இருக்கட்டும், அர்ஜுன் சிதம்பரமாக இருக்கட்டும், வனிதா விஜயகுமார் இருக்கட்டும், சுரேஷ் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், லோட் ஆஃப் ஆக்டர்ஸ். அவங்கெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் அவங்களேருந்து. ஸோ இட்ஸ் எ ஹியூஜ் பிளெஸ்ஸிங் இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அண்ட் தேங்க்யூ எல்மா பிக்சர்ஸ் இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு. அண்ட் தேங்க்யூ டு ஷங்கர் சார், அவன் இந்த அவர் இந்த படம் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ July 21st தியேட்டர் ரிலீஸ் ஆக போது நீங்கள் எல்லாருமே ரொம்ப கைண்டாக இருந்திருக்கீங்க கைதி ரிலீஸ்லேருந்து. ஸோ இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா உங்கள் ஃபீட்பேக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் ஒரு ரிவ்யூ வச்சு தான் நான் என்ன ஒரு ஆர்டிஸ்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் ஹெல்ப் அஸ் இன் மேக்கிங் திஸ் மூவி. எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் சேர்கிற மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எல்பி. தேங்க்யூ. சார், பொதுவாக தமிழ்நாட்டில் ரஜினினா ஸ்டைலு, கமல்னா நடிப்பு, அஜித்னா ஒரு கிரேஸ். இப்படி இருக்கிற இடத்துல குரலுக்காக ஒரு நடிகரை ரசிக்கிறாங்கன்னா அது நம்ம அர்ஜுன் தாஸ் தான். குரல் மொழி கூட குரல் மொழியும் சேர்ந்து நடிக்கிறாங்க. இதுவும் தமிழ்நாட்டில் புதுசு. அவர் குரலை கேட்டாலே எல்லா பக்கம் பயங்கர கிரேஸ். அவரோட இந்த புது லாங்குவேஜ், அதாவது இந்த குரலுக்காகவே ஒரு மாபெரும் வெற்றி அடைவார்னு எல்லாம் விளையாட வேண்டும். அவங்களுடைய நடிப்பு அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி அவங்களுக்கு